24 ஜூலை 2023 திங்கட்கிழமை, இந்து தமிழ் திசை நாளிதழின் நடுப்பக்கத்திலிருந்து. எப்படி இருக்கும் இந்தியாவின் எதிர்காலம்? இந்திய அரசியல் களம் புதிய கட்சிகளுக்கு தயாராகிறது. ஒருபுறம் இந்தியா, மறுபுறம் என்டிஏ என பெரும் படைகள் மோதவிருக்கும் 2024 மக்களவைத் தேர்தல் மிகுந்த கவனம் ஈர்க்கிறது. பிரதமராக மோடி பொறுப்பேற்ற பிறகு பாஜகவின் நகர்வுகளுக்கு எதிர்வினையாகத்தான் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகள் இருந்து வந்தன. முதல் முறையாக எதிர்க்கட்சிகளின் வியூகத்துக்கு எதிர்வினையாக பாஜக வெளிப்படையாக செயல்பட தொடங்கியிருக்கிறது. எதிர்க்கட்சிகளின் கூட்டம் நடைபெற்ற நாளில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி கூட்டத்தை பாஜக ஒருங்கிணைத்ததே இதற்கு உதாரணம். ஒரு வகையில் இதை பாஜகவின் பலவீனமாக பார்க்க முடியும் என்றாலும், எதிர்க்கட்சிகளின் வியூகத்தை முறியடிக்க அக்கட்சி முழு மூச்சாக தயாராகிறது என்று கொள்ள முடியும். 1998 காங்கிரசுக்கு எதிராக பாஜக தலைமையில் உருவான என்டிஏ கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியது. வாஜ்பாய் பிரதமராக பொறுப்பேற்றார். எனினும் கூட்டணியில் ஏற்பட்ட சிக்கல்களால் 13 மாதங்களில் ஆட்சி கவிழ்ந்தது. 1999 நடைபெற்ற பொது தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்ற இந்த கூட்டணியால் 2004 தேர்தலில் வென்று ஆட்சியை தக்கவைக்க முடியவில்லை. 2009 அத்வானியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி போட்டியிட்ட அக்கூட்டணிக்கு தோல்விதான் கிடைத்தது. தீவிர இந்துத்துவம், வளர்ச்சி ஆகிய இரண்டு அம்சங்களுக்காக பேசப்பட்ட மோடி 2014 தேர்தலில் முன்னிறுத்தப்பட்டார். அடிமட்ட மக்கள் வரை சென்றடையும் வகையிலான பேச்சாற்றல் கொண்ட மோடிக்கு அப்போது முதல் வெற்றி முகம் தொடர்ந்தது. எனினும் சூழல் வேகமாக மாறி வருகிறது. 2019 தேர்தலில் பாஜகவுக்கு 37% வாக்குகள் கிடைத்தன. இன்றைக்கு எந்த கூட்டணியிலும் சேராமல் ஒதுங்கியிருக்கும் பிஜு ஜனதா தளம், பகுஜன் சமாஜ் கட்சி, பிஆர்எஸ், தெலுங்கு தேசம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் போன்றவற்றை தவிர்த்து பல பிரதான கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இருக்கும் நிலையில், அவற்றின் மொத்த வாக்கு சதவீதம் மிக முக்கிய காரணியாக 2024 தேர்தலில் அமையும். 2019 மக்களவைத் தேர்தலில் என்டிஏ 353 இடங்களை கைப்பற்றியிருக்கிறது. இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் அந்தந்த தேர்தலில் மொத்தமாக வென்ற இடங்கள் 134 தான். ஆனால் மொத்த வாக்குகள் 35%. எனவே இந்த கூட்டணியின் நகர்வுகளைக் கண்டு பாஜக பதற்றம் அடைந்திருப்பதில் ஆச்சரியமில்லை. அதே நேரம் மொத்த வாக்கு சதவீதத்துக்கும் தொகுதி வாரியான வெற்றிக்கும் வித்தியாசம் உண்டு. அதை அந்தந்த தேர்தல் களத்தின் வெவ்வேறு காரணிகள் தான் தீர்மானிக்கின்றன. 2014 பின்னர் பாஜகவுக்கு கிடைத்த வெற்றிகளுக்கு மோடியின் முகம் முக்கிய காரணியாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்தியாவின் பிரதான எதிர்க்கட்சிகள், தேசிய கட்சிகளும் பலம் வாய்ந்த மாநில கட்சிகளும் ஒன்றிணைந்திருக்கும் இந்த தருணத்தில் மோடியின் பெயர் மட்டுமே செல்லுபடியாகிவிடாது. பாஜக இதை நன்றாகவே உணர்ந்திருப்பதால் இதுவரை பெரிதாக கண்டுகொள்ளப்படாத கூட்டணி கட்சிகள் இப்போது முக்கியத்துவம் பெறுகின்றன. என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் 38 கட்சிகளில் 24 கட்சிகளுக்கு மக்களவையில் உறுப்பினர்களே இல்லை. இந்தியா கூட்டணியிலும் 10 கட்சிகள் மக்களவை உறுப்பினர்கள் இல்லாதவை. எனினும் வெற்றி வாய்ப்பு நழுவுவதை தவிர்க்க எல்லா பக்கமும் அணைப்போட வேண்டிய அவசியம் இரண்டு தரப்புக்கும் உருவாகியிருக்கிறது. 2004 மக்களவைத் தேர்தலுக்கு பின்னரே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி உருவானது. 2009 தேர்தலில் அந்த வெற்றி தொடர்ந்தது. எனினும் காங்கிரஸை பொறுத்தவரை தேசிய அளவில் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியில் இத்தனை தீவிரம் காட்டுவது இதுவே முதல் முறை. பாஜகவை வீழ்த்தியே ஆக வேண்டும் எனும் முனைப்பில் பிரதமர் பதவிக்கான போட்டியிலிருந்து விலகவும் தயார் என காங்கிரஸ் சொல்வது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. இந்தியா கூட்டணிக்கு தலைமை வகிப்பது யார்? ஒருவேளை வெற்றி பெற்றால் பிரதமர் யார் எனும் கேள்விகள் எழத் தொடங்கியிருக்கின்றன. பாஜக இதை பிரதானமாக விமர்சனமாக முன்வைக்கிறது. பெங்களூரு கூட்டத்தில் முக்கியத்துவம் கிடைக்காததால் நிதிஷ்குமார் அதிருப்தி அடைந்ததாக செய்திகளை பரப்புவதில் பாஜக ஈடுபடுகிறது. அதே போல மேற்கு வங்கம், கேரளம் போன்ற மாநிலங்களில் இதுவரை நிலவி வந்த அரசியல் சமன்பாடுகளை அவ்வளவு எளிதில் களைத்து புதிய களத்தை உருவாக்கிவிட முடியாது. மாநில அரசியல் களம் என்ற அளவில் காங்கிரஸ் கட்சிக்கும் திரிணாமுல் காங்கிரஸ்,
ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகளுக்கும் இடையிலான முரண்கள் தேசிய அளவில் எப்படி சரி செய்யப்படும் என்பது முக்கியமான கேள்வி. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கும் அம்மாநில காங்கிரஸ் தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரிக்கும் எப்போதும் ஆகாது. உள்ளாட்சி தேர்தல் வன்முறை தொடர்பாக இரண்டு கட்சிகளுக்கும் இடையே கடும் கருத்து முரண்கள் ஏற்பட்டது மிக சமீபத்திய அம்சம். பஞ்சாபில் காங்கிரஸை படுதோல்வி அடைய செய்து ஆட்சியை கைப்பற்றிய ஆம் ஆத்மி காங்கிரஸ் கட்சியினர் மீது பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதனால் அம்மாநில காங்கிரசார் அதிருப்தியில் ஆழ்ந்திருக்கின்றனர். பாஜக மிக சாதுரியமாக இதை சுட்டி காட்டியிருக்கிறது. இவற்றை சமாளிப்பது இந்தியா கூட்டணியை எதிர்கொள்ளும் இன்னொரு சவால். அதேபோல் இந்த ஆண்டு தேர்தலை எதிர்கொண்டிருக்கும் ராஜஸ்தான், சத்தீஸ்கர் மாநிலங்களில் காங்கிரஸ் தலைவர்களுக்கு மத்தியில் நிலவும் பூசல்கள் முடிவுக்கு கொண்டு வரப்படுவது அவசியம். தொகுதி பங்கீடு எந்த அளவுக்கு திறம்பட திட்டமிடப்படுகிறது என்பதை பொறுத்துதான் இக்கூட்டணியின் வெற்றி கணக்கு உறுதியாகும். இவ்விஷயத்தில் வழக்கமான கூட்டணியிலேயே பல பிரச்சனைகளை கட்சிகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இதுவரை அரசியல் களத்தில் எதிரிகளாக பாவித்து வந்த கட்சிகள் இப்போது கூட்டணி அமைத்து களம் காணும்போது அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் பகைமை நீடித்தால் தேர்தல் பணிகளில் சுணக்கம் ஏற்படும். கூட்டணி சார்பில் பாஜகவுக்கு எதிராக அல்லது என்டிஏ கூட்டணி கட்சிக்கு எதிராக பொது வேட்பாளரை நிறுத்தும் போது இந்த சிக்கல் பெரிய அளவில் எழலாம். ராகுல் காந்தி மேற்கொண்ட ஒற்றுமை இந்தியா நடைப்பயணத்தின் மூலம் காங்கிரசுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு வலிமை சேர்ந்திருப்பது மறுக்க முடியாததுதான். ஆனால் இதுபோல் பல நடைப்பயணங்கள், சுற்றுப்பயணங்களை காங்கிரஸ் தலைவர்களும் இந்தியா கூட்டணியின் பிற தலைவர்களும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். ஏனெனில் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கும் பிரத்யோக பிரச்சினைகளை பிரதானமாக முன்வைத்து பிரச்சாரம் செய்யும் மோடியின் பாணியை எதிர்கொள்வது அத்தனை எளிதல்ல. மணிப்பூரில் கிட்டத்தட்ட 3 மாதங்களாக கலவரம் நடைபெற்று வரும் நிலையில் 2 பெண்கள் நிர்வாணமாக இழுத்து செல்லப்பட்ட சம்பவத்திலேயே எதிர்கட்சிகள் இவ்வளவு குரல் கொடுத்தாலும் அதை மிக எளிதாக கையாளும் மோடியின் பாணி அசாதாரணமானது. நாடாளுமன்றத்துக்கு வெளியே அந்த சம்பவம் பற்றி பேசிய மோடி விரைவில் தேர்தலை சந்திக்கவிருக்கும் ராஜஸ்தான், சத்தீஸ்கர் மாநிலங்களையும் மணிப்பூர் பட்டியலில் சேர்த்துவிட்டது தனி சாமர்த்தியம். மதசார்பற்ற ஜனதா தளம், அகாலி தளம் போன்ற கட்சிகள் மீண்டும் பாஜகவை நெருங்க ஆரம்பித்திருக்கின்றன. ஆக முன்பை விட அதிக எச்சரிக்கை உணர்வுடன் எதிர்கட்சிகள் இருந்தாலும் பாஜகவின் காய் நகர்த்தல்களை வெல்ல இன்னும் கூடுதலான ராஜதந்திரம் அவசியம். அதை பொறுத்துதான் இந்தியாவின் எதிர்காலம் அமையும்.